வணக்கம் தமிழொலி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் விளம்பர இடைவெளி எடுக்க வேண்டும், ஆனால் இடைவெளி என்பதற்கான அவகாசம் தேவையில்லை என்று என்னுடைய கட்டுப்பாட்டாளர் சொல்கிறார். அப்போ நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் கணக்க ஞாபகம் இருக்கா என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம்னு சொல்லி இந்த இடம்பொருள் லெவல் பகுதி ஊடாக நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் ஒன்று, பொதுவாக நாங்கள் சென்ற இடைவேளை போது சுவாந்தினியோடு பேசிய விஷயம், நாங்கள் ஒரு லாஃபிங் அனிமல்ஸ் என்று சொல்கிறது, சிரிக்கும் விலங்குகள், மனிதர்கள். அதேபோல எங்களுக்கு பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதையும் பகுத்து அறியக்கூடிய ஒரு அறிவு, நாங்கள் ஒரு காரியங்களிலே அல்லது ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள், அதில் நல்ல அனுபவங்கள் இருக்கும், பாதகமான அனுபவங்கள் இருக்கும். அப்போ பாதகமான அனுபவங்கள் வருகின்ற போது நாங்கள் மனதில் சலித்து கொள்வதும் கவலை அடைவதும் விரக்தி அடைவதுமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரியான எங்களுடைய அனுபவங்கள் திருப்பி எங்களுக்கு வருகின்ற போது அதே மாதிரி நாங்கள் திருப்பி சொல்லுவாங்க, ரூம் போட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி ஃபீல் பண்ண துவங்கிடுவோம். அப்போ ஒரே பிரச்சனை எங்களுக்கு திரும்ப திரும்ப வருகின்ற போது நாங்கள் அதே மாதிரி துலங்களை காட்டுகின்ற போது நாங்கள் பகுத்தறிவாளர்கள் தானா, பகுத்தறிவாளர்களுக்காக தந்தை பெரியார் மாதிரியான பகுத்தறிவு சிந்தனையோடு வாழுங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. பொதுவாகவே ஒரு கால் ஒரு பிரச்சனை வந்து அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்துடுறோமோ மீள முடியலையோ நாங்கள் கஷ்டப்படட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வோ அந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்துடும். திருப்பியும் அதே மாதிரி ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதே விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாங்கள் பகுத்தறிவு கொண்ட விலங்குகள் அல்ல, நாங்கள் மனிதர்கள் அல்ல. சூடு கண்ட பூனையை திருப்பி அடுப்பங்கரைக்கு, இது என்ன பழமொழி சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நான் ஒரு கால் எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு பரீட்சாத்தமாக செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி போட்டு எங்களோட வீட்டில் இரவு நள்ளிரவு தாண்டி ஒரு 12-1 மணிக்கு ரெண்டு பேர் இருக்கணும். அப்போ என்ன, இப்போ கொஞ்சம் குளிர்காலம் தானே, அப்போ வீட்டில் எங்கள் படுக்கை அறைக்குள்ளே வந்து தங்களுக்கு வசதியானதில் வந்து படுத்துட்டு நாங்கள் பிறகு விடிய காலையில் நான் வேலை கிளம்பி அல்ற நேரத்தையும் மெதுவாக எழும்பி போகிறது நான் கொஞ்சம் நாளாக கவனித்து கொண்டு இருந்தேன். அப்போ சரி, ஒரு கா சுட்டா பூனை திருப்பி அந்த ஏரியாவுக்கு வரக்கூடாதுனாக்கா நான் வீட்டில் ஏதாவது சட்டவிரோதமாக துவக்கி வச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கா அவள் வார நேரத்துக்கு அந்த அவள் வந்து வெளியில் போகிறக்கூடிய பாதையை ப்ளாக் பண்ணி போட்டு அவை ஒருக்கா வீட்டுக்குள்ளே நல்லா ஓடி ஓடி கலைச்சி இதாண்டி போட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுத்து போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தேன் வரையலை, ஆக்கள் வரையலை அடுத்த நாள். அப்போ அது பூனையே அந்த அனுபவத்துக்கு பிறகு தன்னை தற்காத்து கொள்கிறது. அப்போ சும்மா சொல்லல, சூடுகண்ட பூனை அடுப்பங்கிற யாராதுன்றது நிஜத்திலே உண்மையான விஷயம். அந்த பூனைக்கு இருக்கிற அறிவு மனுஷருக்கு ஏன் இல்லை என்றதான் எங்களுக்குரிய கவலை. அப்போ எங்களுக்கு திரும்ப திரும்ப இப்போ நாங்கள் ஒருவர் எங்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி சொன்னால் அல்லது எனக்கு தெரிந்தவர் இப்படி ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கார். இப்போ வெளிநாடுகளுக்கு ஆட்கடத்தல்காரர்களால் பல்வேறுபட்ட மாயாஜால வார்த்தைகளுக்குள்ளே பிரெயின் வாஷ் அல்லது மூளைச்சலவைக்குள்ளே சிக்கப்பட்டு கனவேர் ஒவ்வொரு டிசைனில் போய் மாட்டுப்படுறாங்க, பணத்தை இழக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதை நாங்கள் செய்திகளாக படிக்கிறோம். எங்களோட சமுதாயத்தில் உள்ளதான இது நடக்குது. தெரிந்த பிறகு திருப்பி அது எனக்கு நடக்கல தானே என்று சொல்லி போட்டு திருப்பி நாங்கள் போய் அதுக்குள்ளே போய் மாட்டுப்படுறோம். அப்போ ஒரு சம்பவம் ஒன்று செய்தியாக வெளியாக பிறகு அதை அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த சம்பவம் உங்களுக்கு நிகழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, அது நீங்கள் அதுக்குள்ளே போய் விழுந்து சிக்கப்படாத இருக்க பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. சுவாந்தினி சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு முதலில் ஊடகத்துறை மாணவர்கள் அனைப்போ ஓரளவு அவர்கள் எஸ் பண்ணுவார்கள், நாட்டில் ஊகிக்கக்கூடியதாக இருக்குன்னா நாட்டில் போகிற போக்கில் என்ன நடக்கும்னு. இப்போ அடிக்கடி யாழ்ப்பாணத்தில் இந்த எரிபொருள் கூடினா அல்லது எரிபொருள் இல்லை என்று சொன்னால் எல்லாம் கெடுகிறண்டு ஏற்றிடுவாங்க. எத்தனை மடங்கு ஒவ்வொருத்தர் சுப்பிரமணியம் கடையில் ஒரு விலை இருக்கும், முனியப்பர் கடையில் இன்னொரு விலை இருக்கும், கேட்க இயலாது. அப்போ அந்த நேரத்தில் எல்லாேருக்கும் தானே கஷ்டம், பரிசோதனை செய்த வாராக்களுக்கும் இதோட மோட்டர் சைக்கிள் பெட்ரோல் இருக்க முடியாமல் கடையில் போய் செக் பண்ண மாட்டாங்க. அப்போ சாப்பாட்டு விஷயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வேண்டிய காண்டி இப்போ சுதந்தி என்ன செய்து எங்களோட இயற்கை வழி விவசாயம் அந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்து சுதாரி சென்னை பகுத்தறிவு சிந்தனை செயல்பட்டு முடிய வேண்டிய 3 மணிக்கே எழுப்பி சமைக்கிறது என்ன அப்படி தானே. அப்படி சமைக்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அது எப்படி அடுத்த நாள் அடுத்த முறைக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிருக்கிறீங்க? அன்றாட வேலையில் சமைக்கும் பொழுது விடிய காலையில் வந்துட்டு வேலைக்கு போகணும், அதை சமைக்கும் பொழுது முதல்ல ஒரு சமைக்கிற அந்த டைமிங் வந்து அடுத்த நாள் சமைக்கும்போது இருக்காது, அது வந்து கூடுதலாக இருக்கும் குறைவாக இருக்கும். அப்புறம் ஒரு திட்டமிட்ட டைம் இருக்கும்போது தான் அந்த சமையலும் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னா கூட டைம் போயிடும் குறைவான டைம் போயிடும்.
அப்போ சமைக்கும் போது ஒரு நேர முகாமைத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கவே குக் வித் சுபோதினி என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று உருவாக்கினா என்ன என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நாங்களும் அதை பற்றி யோசிக்கிறோம், பார்ப்போம் நிர்வாகத்தோட கதைச்சி ஏதாவது செய்வோம். இந்த நிகழ்ச்சியிலே திறம்பட அவர் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தின போது அவர் இன்னொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான உற்சாகம் நம்பிக்கையும் எங்களுக்கு வரும் என்றதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் உமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய பயனான பயனுள்ள நாளாக அமைய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வணக்கம்.